இந்த நல்ல காலை பொழுதுல கடந்த 3 நாட்களாக மழை பெய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் தேவன் கேட்டு இந்த நாளில் ஜனங்கள் நாம் யாவரும் கூடி வரும்படியாக தேவன் மழையை நிறுத்தினதனாலே நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் எந்த தடையும் இல்லாதபடிக்கு அவரை நாம் தொழுது கொள்ளும்படியாக இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக சுமார் 14 ஆண்டுகளாக தான் போய்கொண்டிருந்த ஒரு படகு உடைந்தது நிமித்தம் ஒரு தீவிலே விடப்பட்ட ஒரு மனிதர் தனிமையாக தன்னந்தனியாக பேர் அறியப்படாத இடம் அறியப்படாத நாடு அறியப்படாத ஒரு இடத்துல அவர் தனித்து விடப்பட்டு 14 ஆண்டுகளாக அவர் அங்கு கிடைத்ததான பழங்கள் மீன் சின்ன சின்ன மிருகங்களை அவர் பிடித்து அதை சுட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாராம் சாப்பிடும் பொழுது எல்லாம் ஒவ்வொரு முறையும் அந்த ஆகாரத்தை எடுத்த பொழுது அவர் தேவனுக்கு நன்றி சொல்லி நான் சாப்பிடுவேன் என்று அவர் சொல்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து வந்திருந்தாலும் தான் யார் எந்த இடத்திலே எங்கு விடப்பட்டிருக்கிறேன் என்னை எவருமே அறியாத ஒரு இடத்திலே நான் என்னுடைய ஜீவன் வருமா இனிமேல் நான் என்னுடைய குடும்பத்தை பார்ப்பேனா இனி என்னை யாராவது இந்த இடத்திலே கண்டுபிடிப்பார்களா என்று சொல்லி எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு மனிதர் அந்த தனிப்பட்ட ஒரு தீவிலே விடப்பட்ட அந்த மனிதர் தன்னுடைய ஆகாரத்தை தானே தேடிக்கொண்டு தன்னுடைய ஆகாரத்தை தானே தயாரித்து கொண்டு தன்னுடைய வயிற்றுக்கென்று ஒரு நாளுக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ எப்பொழுது ஆகாரம் கிடைத்ததோ அதை சாப்பிட்டதான அந்த மனிதர் ஜெபிக்கிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட இக்கட்டுகளிலும் தேவனை நாம் நம்ப வேண்டும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுதான் இன்றைய நாள் செய்தியின் தலைப்பு இக்கட்டுகளிலும் நாம் தேவனை நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்ப வேண்டும் தனித்து விடப்பட்டிருந்தாலும் நெருக்கப்பட்டிருந்தாலும் ஜனங்கள் நம்மை ஒதுக்கி இருந்தாலும் அடுத்த வேளைக்கு நமக்கு ஆகாரம் இல்லை என்று இருந்த பொழுதிலும் நாம் பிழைப்போமா என்ற நம்பிக்கை அற்றிருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தேவனை நம்பி இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது ஒவ்வொரு சிறு துளி ஆகாரமும் நமக்கு அவசியம் அது தேவையானதாக இருக்கிறது மாத்திரமல்ல விலையேற பெற்றதாக இருக்கிறது 14 வருடங்களாக அடுத்த வேளை ஆகாரத்தை அறியாத அந்த மனிதர் ஒவ்வொரு முறையும் ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது எவ்வளவு நன்றி சொல்லியிருப்பார் நீங்களும் நானும் நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் ஆகாரத்தை நாம் சாப்பிடும் பொழுது அதற்கான ஒருவேளை அதற்கான நன்றிகளை நாம் அறியாமல் இருந்திருக்கலாம் ஒவ்வொருவரும் சாப்பிட்டுட்டு கைகளை கழுவும் பொழுது நான் எல்லாருடைய தட்டையும் கவனிப்பேன் வீட்டில் மாத்திரம் இல்லை இங்கேயும் நம்ம சாப்பாடு கை கழுவும் பொழுது நான் அதை கவனிப்பேன் எல்லாருடைய இலைகளையும் தட்டையும் வேண்டியதை நாம் சாப்பிடுவது மாத்திரமல்ல வீண் அடிக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப அவசியம் வீணாக எந்த ஒரு ஆகாரத்தையும் நாம் வீண் அடிக்கக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் வந்தால் அந்த ஆகாரத்தினுடைய அருமை நமக்கு புரியும் எசேக்கியேல் 16 அதிகாரம் 49 வசனம் பழைய ஏற்பாட்டிலே பேஜ் நம்பர் 976 இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் என்னதான் சோதோமின் அக்கிரமம் எது மறுபடியும் வாசிக்கிறேன் கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய சாங்கோபாங்கம் அப்படின்னா ஏனோ தானோன்னு இருப்பது எனக்கு என்ன போயிட்டு போகுது இதுவா பரவாயில்ல நம்ம பல வேளைகளில் அப்படி தான் நம்ம கை கழுவும் பொழுது ஒரு 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 தனியாக ஒரு நபர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஆகாரத்தை அது மேலே வைத்து நாம் கைகளை கழுவுகிற ஜனங்களை பார்க்கிறோம்
எதையுமே நாம் வீண் பண்ணக்கூடாது. அவர் சொல்கிறார், ஆகார திரட்சி நிர்விசாரமான சாங்கோபாங்கம். இதுதானே வேணும்னா எங்கள் அம்மாட்ட கேட்டால் இன்னும் ரெண்டு கரண்டி போடுவாங்க, இது வேஸ்ட்டு தானே. நாம் அப்படி ஒரு நிர்விசாரமான எண்ணங்களை நாம் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையாகிடுகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:12 வாசிக்கலாம். யோவான் 6:12 புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 133, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு ஒன்றுமே சேதமாய் போகாதபடிக்கு என்ன சொல்கிறார், மீதியான துணிக்கைகள் என்ன பண்ணணுமாம், சேர்த்து வைக்க வேண்டுமா. ஒன்றும் மீதியாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்க வேண்டும். புருனே தேசத்தில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர்களுடைய ஒரு கோட்பாடு, அந்த நாட்டு மக்களுக்குடைய கோட்பாடு, நீங்கள் ஒரு வீட்டிற்கு போகும் பொழுது அவர்கள் உங்களுக்கு ஒரு காஃபியோ டீயோ ஜூஸோ எதையாவது அவர்கள் கொடுத்தால் முழுவதுமாய் நீங்கள் குடித்து விடக்கூடாது. அதில் கடைசியாக ஒரு 4 சொட்டு அல்லது 5 சொட்டு விட்டு வைக்க வேண்டும். ஆனால் ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒருவேளை ஒரு வீட்டில் அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, நம்முடைய வீட்டில் நம்முடைய இந்திய கலாச்சாரம் வேறு, அவர்கள் கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரம் என்ன என்று சொன்னால், ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஒரு 10 பேரை அன்றைக்கு அழைத்திருந்தார்கள் என்றால் அந்த 10 பேரும் தங்கள் ஆகாரத்தை அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு வர வேண்டும். இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, நான் ஒரு 10 பேரை கூப்பிட்டுருக்கிறேன் அல்லது 10 குடும்பங்களை கூப்பிட்டுருந்தால் 10 குடும்பத்தாரும் தங்கள் ஆகாரத்தை, ஒருவேளை ஒரு வீட்டில் 5 பேர், ஒரு வீட்டில் 10 பேர், ஒரு வீட்டில் 2 பேர் இருந்துச்சுனால் அவரவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர்கள் தயாரித்து கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து அந்த மேஜையில் வைத்து விடுவார்கள் வீட்டுக்கு முன்னதாக. ஆகாரம் நேரத்தில் அவரவர்கள் வந்து அவரவர்கள் ஆகாரத்தை அல்ல மற்றவர்களின் ஆகாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஒருவேளை வேறொருவர் கொண்டு வந்திருக்கிற ஆகாரத்தை நான் அவருடைய ஆகாரத்தை சாப்பிடுவேன், அவர் என்னுடைய ஆகாரத்தை எடுத்து பகிர்ந்து கொள்வார். அப்படியாகத்தான் அவர்களுடைய கலாச்சாரம். அன்றைக்கு 50 பேர் கூடி வந்தாலும் வீட்டுக்காரருக்கு 50 பேருக்கு சமைக்க போவதல்ல, அவர் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் சமைப்பார். அந்த 50 பேரும் அவரவர்கள் ஆகாரத்தை கொண்டு வந்து சாப்பிடுவார்கள். ஆனால் ஆகாரம் எல்லாம் பகிர்ந்து முடிந்ததுக்கு பின்பதாக மீதம் இருந்தால் அத்தனை பேரும் அவரவர்கள் வீட்டிற்கு அவரவர்கள் ஆகாரத்தையோ மற்றவர்கள் ஆகாரத்தையோ எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அது அவர்களுடைய கலாச்சாரம். ஒரு பருக்கையை கூட அவர்கள் வீணாக்க மாட்டார்கள். கொண்டு வந்தது வீணாயிருச்சு, ஐயோ இது வேண்டாம், அது நமக்கு நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்க, சீப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு, பரவாயில்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அல்ல. என்ன மீந்திருக்கிறதோ அதை பேக் பண்ணி கொண்டு போவார்கள். அது அவர்களுடைய கலாச்சாரம். அங்கு நான் கற்றுக்கொண்டது, நீங்கள் கேட்கலாம் ஏன் ஜூஸ் மாத்திரம் 4 சொட்டு விட்டு வைக்கணும் அப்படின்னு. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு 4 மணி நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. இந்த அம்மா வீட்டிலேருந்து இந்த டம்ளர் எடுத்து போய் கழுவும் பொழுது ஏற்கனவே காய்ந்து போய் அதை கழுவுவதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் காயாமல் இருப்பதற்காக ஒரு 4-5 சொட்டை விட்டு வைக்கணும் அப்படின்றது அவர்களுடைய கலாச்சாரம். எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு உயர்ந்ததான ஒரு எண்ணத்தை பாருங்கள். ஆகாரத்தை வீணடிக்கக்கூடாது, மக்களுக்கு நோகடிக்கக்கூடாது என்கிற ஒரு காரியம். தேவன் சொல்லுகிறார், ஆகார திரட்சி அக்கிரமமாய் போய் முடிகிறது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் தேவன் சொல்கிற காரியத்தை பாருங்கள். ஆகாரத்தை நாம் வீணடிக்கும் பொழுது, ஆகாரத்தை மாத்திரம் நான் வீணடிக்கவில்லை, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், ஆகாரத்தை மாத்திரம் நான் வீணடிக்கவில்லை, நான் அந்த ஆகாரத்தை கொடுத்த தேவனுக்கு நான் இழுக்கை கொண்டு வருகிறேன். நாம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்கள். யாரிடத்தில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
என் தேவன் எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். சாம்பார் சாதமோ அல்லது கறி சாரோ கறி குழம்போ பிரியாணியோ அல்லது ரசம் சோறோ அல்லது தண்ணி சோறோ அல்லது ஒன்றுமே இல்லாமல் வெறும் கூட்டு மாத்திரம் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமோ எதெல்லாம் என்னுடைய ஆகாரமாக தேவன் எனக்கு வாய்க்க செய்திருக்கிறாரோ அவை அத்தனையும் தேவனுடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவனுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டதை நாம் வீணடிக்கலாமா? வீணாக்க செல்லும் பொழுது நாம் அவரை உதாசீனப்படுத்துகிறவர்கள். சங்கீதம் 104 பாடல் 14 வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 104:14, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். தேவன் அல்லவா எனக்கு கொடுக்கிறார், நான் எப்படி அதை வீணாக்க முடியும்? வேண்டியதை நாம் சாப்பிட்டு கொள்ளலாம், வேண்டாததை நாம் அதை வீணடிக்க கூடாது. அதை தான் நாம் பாருங்க, எவ்வளோ விக்கெட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. எத்தனையோ பேர் பட்டினி கடந்து நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் நல்ல நிலைமையில் இருக்கலாம், ஆனாலும் நாம் ஆகாரத்திற்காக கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஒரு வேளை சாப்பாட்டிற்காக கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். வெறும் 100 கிராம் மைதா மாவை வாங்கி நான், என்னுடைய அக்கா, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய பாட்டி அம்மா, அப்பாவுடைய அம்மா, 5 பேரும் 100 கிராம் மைதா மாவிலே தண்ணீரை ஊற்றி நாங்கள் அதை ஒரு களி போல கிண்டி நாங்கள் அதை சாப்பிட்டுருக்கிறோம். அதை சாப்பிட்டு விட்டு நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். ஆகாரத்தை நாம் வீணாக்கக்கூடாது. அது தேவன் கொடுத்தது, வறுமையினாலே மாத்திரமல்ல, அது தேவன் அதை கொடுத்ததுனாலே நான் அதை வீணாக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு உதாசீனத்தை நம்முடைய சமுதாயம் இப்பொழுது கற்றுக்கொண்டு நிற்கிறது. நம்மை தேவன் பாதுகாக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்மை பாதுகாக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் 14 வருடங்களாக காடுகளிலே தனி தீவிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவருக்கும் வேண்டிய ஆகாரத்தை தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவன் நம்மை விட்டு விடுவாரோ? எபிரேயர் 4:13 பாருங்க. எபிரேயர் 4:13 பக்கம் 301, பேஜ் நம்பர் 301. அவருடைய பார்வைக்கு கவனித்தீர்களா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லையா? ஒரு நாளும் ஒருவரும் அவருடைய பார்வையிலிருந்து ஓடிவிட முடியாது. அத்தனை பேரும் அவருடைய பார்வையிலேயே தான் நாம் இருக்கிறோம். நான் வீட்டிற்கு உள்ளே இருந்தாலும், வெளியே இருந்தாலும், வேலை ஸ்தலங்களில் இருந்தாலும், நான் காடுகளிலே விடப்பட்டாலும், சமுத்திரத்துக்கு போனாலும், ஆகாயத்தில் ஏறி போனாலும், எங்கே இருந்தாலும் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். சகலமும் அனைத்தும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. ஒரு நாளும் அவருக்கு மறைந்து போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? எந்த இக்கட்டுகள் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், ஐயோ என்று எல்லா ஜனங்களும் என்னை கைவிட்டாலும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முதலாவது நம்ப வேண்டும். யோபு 31:4 நாம் இப்படியாய் பார்க்கிறோம், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. யோபுவின் புஸ்தகம் 31:4 பக்கம் 659, பேஜ் நம்பர் 659. என்ன பண்றார்? நடைகள் எல்லாம் என்ன பண்றார்? எண்ணுகிறார். என்னது என்ன பண்றார்? கவுண்ட் பண்றாராம். கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னுடைய நடைகளை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். 3 சுழி எண் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் கவுண்டிங் ஆல் மை ஃபுட் ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு கால் நடைகளையும், நடக்கிற ஒவ்வொரு இடத்தையும், என்னுடைய கால்கள், என் பிள்ளை எத்தனை நடந்திருக்கு, எத்தனை வழி நடந்து போயிருக்கிறான், எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர் எண்ணி பார்க்கிறாராம். இஸ் நாட் திங்கிங், ஹீஸ் கவுண்டிங். நம்ம வந்து தமிழில் எண்ணி பார்ப்பது அப்படிங்கன்னா சிந்திக்கிறதையும் நாம் அப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை யோபு சொல்கிறார், என் வழிகளை அவர் பார்த்து என் நடைகளை எல்லாம் அவர் கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது தேவனுடைய பார்வை ஒவ்வொருவரும் மீதும், தனித்தனி தனித்தனி தனி நபர் மீதும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் காண்கிற தேவன் என்று சொல்கிறாரே, இப்போ நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் செய்ய வேண்டியதெல்லாம்
நான் அவரை அங்கீகரிக்க வேண்டும். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறார் 56வது அதிகாரம் 8வது வசனத்தில், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். இங்கேயும் கவுண்டிங் தான் சொல்கிறார். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீரை துருத்தியில வைத்துக் கொள்கிறார்களாம். துருத்தினா என்ன தெரியுமா? நம்ம அந்த ஆடு நமக்கு தெரியும், ஆடு தெரியும், மாடு தெரியும். இப்போ ஆடு வந்து நமக்கு அதுக்கு முன்ன மேலே தலை இருக்கும், பின்னாடி வால் இருக்கும், நாலு கால் இருக்கும். இப்போ நாலு காலோட எண்டையும் நம்ம கட் பண்ணிடுவோம், கழுத்தை தலையை கட் பண்ணிடுவோம், வாலை கட் பண்ணிடுவோம். அப்போது அந்த சரீரத்தில் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா, தலையில் இருக்கக்கூடிய துவாரம், வால் பகுதியில் இருக்கிற துவாரம், நான்கு காலில் இருக்கிற துவாரம், ஒரே ஒரு துவாரத்தை தலையை மாத்திரம் விட்டுவிட்டு அல்லது வால் பகுதியை மாத்திரம் விட்டுவிட்டு அல்லது காலில் ஏதாவது ஒரு காலை விட்டுவிட்டு மற்றது எல்லாவற்றையும் தேய்த்து விடுவார்கள், மூடி விடுவார்கள். அப்போது அது ஒரு ஃப்ளாஸ்க், அது ஒரு ஃப்ளாஸ்க் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அது பயன்படுத்துறது அரபு நாடுகளில், கிராமங்களில் இன்றைக்கும் அது பயன்படுகிறது. தேவைப்படுகிறவர்கள், நான் அதோடைய ஃபோட்டோ இருக்குது, என்னோட லேப்டாப்பில் இருக்குது, உங்களுக்கு காட்டித்தரலாம். அந்த தோல் அதை வந்து அவர் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு துவாரத்தை மாத்திரம் வைத்திருப்பார்கள். அது வழியாக அதை ஃப்ளாஸ்க்கு போல் அதை ஊற்றி வைத்து அதை பாதுகாப்பார்கள். இந்த துருத்தியிலே என்ன சொல்கிறார் தாவீது? என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நான் எங்கெல்லாம் போகிறேன், எங்கெல்லாம் வருகிறேன், எதற்காக அலைகிறேன், ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காக நான் 10 தடவை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு தேவரீர் நீர் அதை பார்க்கிறீரோ? அவர் கேட்கிறார், என் அலைச்சல்களை நீர் கவுண்ட் பண்ணியிருக்கிறீர், எண்ணி இருக்கிறீர். நான் விட்ட கண்ணீர் எல்லாவற்றையும் உம்முடைய துருத்தியிலே நீர் வைத்து கொள்ளும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் பிள்ளை கண்ணீர் விட்டால் நம்ம நினைக்க மாட்டோமோ? நம்முடைய பிள்ளை கண்ணீர் விட்டால் ஓடி வந்து அதை பார்க்க மாட்டோமோ? ஐயோ இதற்காக அவன் கண்ணீர் விடுகிறானே, அவனை தேற்ற மாட்டோமோ? தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக நான் அலைகிறேன், எதற்காக நான் ஓடுகிறேன், எதற்காக நான் ஏங்கி நிற்கிறேன், எதற்காக கண்ணீர் வடிக்கிறேன், அதை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிகிற தேவன், நம்முடைய உள்ளந்திரியங்களை நான் எதற்காக ஏங்குகிறேன் என்பதை அவர் அறிகிற ஒரு தேவன். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஆசைப்படுவோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நாம் ஏங்குவோம், ஏதாவது ஒரு விஷயத்திற்காக எனக்கு இது நடந்து விடாதா என்று சொல்லி நாம் ஏங்கி கொண்டிருப்போம். தேவன் அதை கவனித்து கொண்டிருக்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார். 1992 வருஷத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே நான் ஏர் அரேபியாவின் ஃப்ளைட்டில் முதல் முறை நான் பயணம் செய்கிறேன். பஹ்ரைனை நோக்கி நான் பயணம் செய்கிறேன். பாம்பேயிலிருந்து பாம்பே வரைக்கும் ட்ரெயினில் போய் பாம்பேயிலிருந்து நான் ஃப்ளைட்டை பிடித்து 12,000 ரூபாய் நாங்கள் அந்த பணத்தை கட்டி ஃப்ளைட்டில் நாங்கள் போகிறோம். அபுதாபியில் எங்களுடைய ஃப்ளைட் 8 மணி நேரம் நிறுத்தி விடுகிறார்கள். என்னோடு கூட வந்த அந்த ஏர் அரேபியா தான் இருக்கிறதுலே மட்டமான ஃப்ளைட், சீப்பஸ்ட் ஃப்ளைட். அப்போது ஏன்னா 12,000 ரூபா அப்போ டிக்கெட்னா சாதாரண விஷயம் அல்ல, குறைந்தபட்சம் அதுதான். அதனால் சீப்பஸ்ட்டு ஃப்ளைட்டில் நாங்கள் ஏறி போகிறோம். இப்போ அபுதாபியில் எங்களுக்கு 8 மணி நேரம் எங்களை உட்கார வைக்கிறார்கள். எல்லாம் நாங்கள் ஏர்போர்ட்டில் ஓரமாக உட்கார்ந்துருக்குறோம். அந்த என்னோடு சேர்ந்து பாம்பேயிலே அந்த ஏஜென்ட் மூலமாக வந்தது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர். அந்த மொத்த 20 பேர்லேயும் படிக்க எழுத கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிந்த ஆள் நான் ஒருத்தந்தான். அப்போ எனக்கு 19 வயது, அவ்வளோதான் எனக்கு. அந்த ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு இங்கிலீஷ் படிக்க தெரிந்த, கொஞ்சமாவது படிக்க தெரிந்த, கொஞ்சமாவது இங்கிலீஷ் பேச தெரிந்த ஆள் நான் ஒருத்தர்தான். மற்ற அத்தனை பேரும் யாருக்கும் படிக்க தெரியாது, அவர்கள் எல்லாம் கூலி வேலைக்காக வந்தவர்கள். இப்போ எல்லாம் ஏமுஞ்சோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதாவது சவுண்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்வாங்க. நானும் வந்து சொல்ல, இல்லை நமக்கு நேரம் இருக்குது, நேரம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 8 மணி நேரம் ஆகுது. அப்போ எங்களுடைய அடுத்த அபுதாபியிலேருந்து பஹ்ரைன் போகிற ஃப்ளைட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நான் உடனே எல்லோரும் எந்திரிங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே விறுவிறுன்னு எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. ஏன்னா அந்த பஹ்ரைன் ஃப்ளைட் ரெடியாக இருக்குது, எல்லோரும் வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. எல்லாம் எந்திரிச்சு போன உடனே கேட்டில் என்ன பண்ணாங்க, நிப்பாட்டிட்டாங்க. இல்லை இல்லை நீங்கள்லாம் நில்லுங்க, பஹ்ரைன் போகிற ஃப்ளைட்டு எடுக்கிறாங்க, ஆனால் ஃபஸ்ட் கிளாஸில் உள்ளவங்க தான் முதல்ல போகணும், நீங்கள்லாம் வந்து நார்மல் கிளாஸ், எக்கானமி கிளாஸ், அதுக்கப்புறம் நீங்கள் எக்கானமியில் உள்ளவங்கள திரும்பவும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு மனசுக்குள்ளார ஒரு ஆசை,
12,000 ரூபா கொடுத்து ஃப்ளைட்டில் நம்ம ஏறி வர்றோம். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளார அதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸும் தேர்டு கிளாஸ்னு வர வைத்திருக்கிறார்களா? நமக்கே உள்ளுக்குள்ள போனோன்னா ஜூஸ் கொடுத்தாங்க, ஆகாரம் கொடுத்தாங்க, எப்படிலாம் நம்மளை கவனிச்சாங்க. இப்போ இதுவே தேர்டு கிளாஸ்னா ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு உண்மையாக நான் ரொம்ப அந்த இடத்துல ஆசைப்பட்டேன். அப்போது அது மனசுலே இருக்குது. பஹ்ரைன் போய் இறங்குறேன், கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தர் பார்த்து கேட்குறேன், ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. அவர் சொல்கிறார் கிட்டத்தட்ட 4 மடங்கு கூட இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம 12,000 ரூபாய்க்கே இங்கே மூக்கு தள்ளிருச்சு எல்லாம், நமக்கு 4 மடங்கு ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்து எப்போ வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏறத்தாழ 14 வருடங்கள் பஹ்ரைனில் முடித்து எங்களுடைய பணியெல்லாம் முடித்து நாங்கள் திரும்பி வரோம். என்னுடைய மனைவியும் மகனும் முன்னதாக நான் அனுப்பிவிட்டேன். நான் அப்போது இராணுவத்தில் வேலை பார்த்து அங்கேருந்து நான் திரும்பி வருகிறேன். கடைசி அதெல்லாம் மறந்தாச்சு, அந்த எண்ணங்கள்லாம் நமக்கு போயிருச்சு. அப்போது கடைசி ஃப்ளைட் பஹ்ரைன்லேருந்து நான் வெளியே வரக்கூடிய அந்த அப்போது ஏர்லங்கா ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில் நான் வர்றேன். போர்டிங் பாஸ் எல்லாம் கொடுத்து போர்டிங் பாஸை நான் வாங்குகிறேன். வாங்கிட்டு நான் கேட்டுக்குள்ளார போகிறேன். கேட்டில் என்ன நிப்பாட்டி உங்களுக்கு இந்த கேட்டில் அடுத்த கேட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அடுத்த கேட் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் இடம் கொடுத்துருக்குறாங்க. இல்லை நான் எக்கானமி தான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். இல்லை எக்கானமியில் இடம் இல்லை, அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த பக்கமாக போங்க அப்படின்னு நீ திருப்பி விடுறாங்க. அப்போது ரொம்ப நான் அன்னைக்கு தான் அப்போது ஏறத்தாழ ஒரு 10 வருடங்கள் நான் ஊழியத்தில் இருக்கிறோம். பஹ்ரைனில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட் கிளாஸில் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்முடைய தேவன் எப்படி நம்மளை கவனிக்கிறார் பாருங்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த ஃப்ளைட் அபுதாபியில் போய் நின்று அபுதாபியிலேருந்து திரும்பவும் சென்னைக்கு அது வருது. எந்த இடத்துல இருந்து நான் ஏங்கினேனோ அந்த இடத்துல ஃபஸ்ட் கிளாஸில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு காசு நான் கொடுக்கல. நான் செஞ்ச காசெல்லாம் செஞ்ச வேலையெல்லாம் என்னென்னா, அவருக்காக நான் வந்து டெய்லி பைபிள் படிக்கிறதும் ஜெபம் பண்ணுறதும் அவரை நம்பினதும், வேறு ஒன்றும் செய்யலை. அப்போ நம்முடைய ஏக்கங்களை தேவன் நினைக்கிறவர், நம்முடைய எண்ணங்களை தேவன் நினைக்கிறவர். புருனே தேசத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய மேனேஜர் ஒரு வீட்டுக்கு அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கேருந்து எங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறார். அந்த இடத்துல அவர் ஒரு வண்டி, ஒரு பஜிரோ வச்சுருக்கிறார், மிட்சுபிஷி பஜிரோ, அதில் என்னை கூட்டிட்டு, வெள்ளக்கலர், அதில் என்னை கூட்டி கொண்டு போகிறார். அவர் வீட்டில் உட்கார்ந்து ஆகாரம் கொடுக்குறார், திரும்ப என்னை கொண்டு வந்து விடுகிறார். அப்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ளார வந்தது, நம்ம இப்போ தான் பர்ச்சேஸ் இன்ஜினியராக வந்திருக்கிறோம், ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியராக இப்போ தான் வந்திருக்கிறோம், இவர் மேனேஜராக இருக்கிறார். இனி நாம் எப்போ வளர்ந்து எப்போ நம்ம மேனேஜர் ஆகி எப்போ அந்த வீடு அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன். அடுத்த வருடம், த வெரி நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம் நான் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக பணி உயர்வு எடுக்கிறேன். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக அதோடு கூடுதல் பொறுப்பை எடுக்கிறேன். எந்த மனிதர் வீட்டில் நான் உட்கார்ந்து ஆகாரத்தை சாப்பிட்டேன்னா அவர் பேர் மதியழகன். இதெல்லாம் சொல்கிறது காரணம் உண்மை என்பதனாலே நான் சொல்கிறேன். அவருடைய அதே வீட்டில் அவர் ஓட்டின அதே கார் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் பாருங்கள். நாம் எதை நினைக்கிறோமோ அதை அவர் வாக்கி செய்வார். அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், நீங்கள் உண்மையாக இருந்து தேவனை நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 44:21 வாசிங்க. 44:21, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா, சங்கீதம் 44:21, தேவன் விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேனோ, எதை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேனோ, இது நடக்க வேண்டும் என்று சொல்லி எதை நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனோ, நான் நம்பினால், அவரை பற்றி கொண்டிருந்தால், அவரை சார்ந்திருந்தால் எனக்கு அது நடக்கும். எனக்கு தேவை, அதனால நான் ஆண்டவரை தேடி வருகிறேன், அப்படி கிடையாது. அப்போ அவர் பேசாமல் இருப்பார். உண்மையாக முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழுமையாய் நான் அவரை நம்பினால் என்னுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். எனக்கு தேவை, அதனால நான் ஆண்டவர்கிட்ட வர்றேன் அப்படின்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன், என்னுடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு தைரியமாய் நாம் நம்பும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறவர். சாட்சியாக உங்கள் முன்னதாய் நான் 2 காரியங்களை பகிர்ந்திருக்கிறேன். காரணம் என்ன,
என்னை குறித்து சொல்வதற்காக அல்ல உங்களுக்கு அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையில் இன்னும் பலம் வேறும் வேண்டும் என்ப ஒரு உண்மை காரியத்தை தான் உங்கள் முன்னதாக நான் அதை பகிர்ந்தேன் எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க பேஜ் நம்பர் 896 896வது பக்கம் எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன் எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு பாருங்க ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுப்பேன் நீ என்ன நினைக்கிற என்ன பேசிக்கொண்டிருக்கிற என்ன செய்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நான் உன்னுடைய பலனை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் ஆராய்ந்து அறிகிறேன் சோதித்து அறிகிறேன் என்று சொல்கிறார் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் பக்கம் 560 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள் போதும் என்ன அழகா கொடுக்கிறார் பாத்தீங்களா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கவனிச்சிங்களா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமியின் எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம் நான் யார் என்னை எப்படி அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை யார் ஒருவர் அறிந்திருக்கிறானோ அவனுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவன் காத்து கொண்டிருக்கிறாராம் தேவன் யார் என்று அறியாமல் அவருடைய வல்லமை என்ன என்று அறியாமல் அவரை நம்பாமல் அவர் என்னுடைய வேலையை நான் பார்த்து கொண்டிருந்தால் அவர் சும்மாக இருக்கிறார் வீட்டுகளிலே ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் அவர் வல்லமை உள்ளவர் அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டு அவரை நான் யார் ஒருவன் பற்றி கொண்டு நிற்கிறானோ அவனுக்கு தம்முடைய வல்லமை வழங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தவறு யார் இடத்துல இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கிறது நாம் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதல்ல அவர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் நாம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறோம் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு பின்பற்றுபவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அப்படின்னா நான் எப்போ அவருடைய கையில் இருக்கிறேன் என்னுடைய துருத்தி என்னுடைய கண்ணீர் அவர் துருத்தியில் இருக்குது என்னுடைய கால்களை அவர் எண்ணுகிறார் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறார் அதனால் எனக்கு மரணம் வராது நோய் வராது கஷ்டம் வராது கடன் பாரம் வராது பிரச்சனை வராது அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது அப்படி நினச்சா என்ன அர்த்தம் ஏன் அப்படி நடக்காது தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் என்னுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார் என்னுடைய நடைகளை அவர் அறிகிறார் என்னுடைய சிந்தனைகளை அவர் கவனிக்கிறார் நான் யோசித்திருக்கிறவர்களை அவர் செய்கிறார் எல்லாம் இருக்குன்னா எனக்கு அப்போ கஷ்டமே வரக்கூடாது துன்பமே வரக்கூடாது போராட்டமே வரக்கூடாது பிரச்சனையே வரக்கூடாது நான் அப்படியே பத்திரமா நான் சுகமாய் வாழ வேண்டுமே ஒருவேளை நீங்கள் பெற்றோராக இருக்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தை வளர்கிற பட்சத்தில் அந்த குழந்தை நீங்கள் எப்படி வளர்ப்போம் நாம் எப்படி வளர்ப்போம் அப்படியே பஞ்சாரத்தில் போட்டு மூடி மூடி சாப்பாடு கொடுத்து கொடுத்து ஜூஸ் கொடுத்து பால் கொடுத்து அப்படியே மூடி வச்சுருப்போமா அப்படி வச்சா என்ன ஆகும் போந்தா கோழி தான் வெளியே வரும் அந்த பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவு வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டும் வளர வேண்டும் போராட வேண்டும் பலன் வேண்டும் தேவையான அத்தனையும் அது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் நான் பத்திரமாய் பார்த்து கொண்டாலும் தேவைகளை சந்தித்தாலும் அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் அதை அனுமதிக்க வேண்டும் தேவன் அதனால தான் நமக்கு வந்து போராட்டங்களை கொடுக்கும் பொழுது அதிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் வேதனைகள் வரும்பொழுது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலிருந்தும் நாம் அதை எப்படி மேற்கொண்டு வருவது என்கிற எக்ஸ்பீரியன்ஸை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதுக்காக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார் ஆனால் அவர் கொடுக்குற உத்தரவாதம் என்ன நீ என்னுடைய கையில் இருக்க ஐ நோ வென் டு சேவ் யூ உன்னை எப்பொழுது பாதுகாக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் உன்னை எப்பொழுது தவிர்க்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் உன்னை எப்பொழுது எப்படி நடத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும்
இப்போ நாம் கஷ்டப்படும் பொழுதும் வேதனை வரும் பொழுதும் சோதனை வரும் பொழுதும் நான் என்ன பண்ணணும்? ரெண்டு வகை. முதலாவது, இந்த பிரச்சனை என்னாலே வந்ததா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் செய்த தவறினாலே அந்த பிரச்சனை வந்தால் நான் என்ன பண்ணணும்? முதலாவது அதை சரி செய்து விட வேண்டும். நான் ஒழுங்காக இருந்து இந்த பிரச்சனை வந்தது என்று சொன்னால் என்னுடைய விசுவாச வளர்ச்சிக்காக தேவன் அதை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாய் அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம இன்னைக்கு சோதனைகளை நாம் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அடுத்த படிக்கு போகவே முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஐயோ அப்படின்னு வீட்டுக்குள்ளே பெட்ஷீட்டை போத்து மூடிட்டீங்கன்னா அப்படியே தான் இருக்கணும். சோதனை வந்தால் நான் அதை எதிர்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சோதனை வருது. வருஷம் வருஷம் மார்ச் மாதம் அவர்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. சோதனை இலங்கையில் அப்படி தான் சொல்லுவாங்க. எக்ஸாம்னு சொல்ல மாட்டாங்க, பரீட்சைன்னு சொல்ல மாட்டாங்க, சோதனைன்னு சொல்லுவாங்க இலங்கை தமிழர்கள். இன்றைக்கு எங்கள் சோதனைக்கு போகிறோம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. நான் சோதனைக்கு போகிறோம் ஜெபம் பண்ணுங்கன்னா என்னன்னு எனக்கு புரியல. பாரின்ல இருந்த நேரம், பாரின்ல நிறைய இலங்கை தமிழர்கள் நம்ம சபையில் இருந்தவங்க. அப்போது சோதனைக்கு போகிறோம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா என்னென்னா பரீட்சைக்கு போகிறோம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ இந்த பரீட்சை இருக்குது, சோதனை இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு வீட்டில் இருந்தால் அடுத்த வருஷமும் நீங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். நான்காவது படிக்கிற பிள்ளை பரீட்சை எழுதவில்லை என்றால் அது ஐந்தாவதுக்கு போகாது, வீட்டில் தான் உட்காந்துருக்கும். பத்தாவது படிக்கிற பிள்ளை பரீட்சை போகவில்லை என்றால் பத்தாவதுலேயே தான் உட்காந்துருக்கணும். பரீட்சை எழுதினால் அடுத்த ப்ரொமோஷன், பரீட்சை எழுதவில்லை என்றால் ப்ரொமோஷன் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். அந்த சோதனையை எதிர்கொண்டு கரெக்டாக சரியாய் வசனத்தின்படி நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். அவர் நம்மை பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 45:5 வாசியுங்கள். ஆதியாகமம் 45:5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா சோதனையை எதிர்கொள்ளாமல் அதை மேற்கொள்ளாமல் ஐயோ 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 ஆண்டவரே எனக்கு சோதனையே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ப்ரமோஷனே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா அர்த்தம். தாவீது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை ஃபுல்லாக அவர் வந்து வெற்றி உள்ளவனாய் வாழ்ந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவர் போராடினார்னு அர்த்தம். நீங்கள் 10 முறை ஜெயிச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 முறை நீங்கள் போட்டியில் இருந்தீங்கன்னு அர்த்தம். நீங்கள் 10 முறை நீங்கள் போட்டியில் இருந்தால்தான் 10 முறை நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியும். ஜெயம் அப்போ தான் கிடைக்கும். நான் போராட மாட்டேன், நான் எதற்குமே நான் தயாராக நிற்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் எனக்கு வேண்டான்னு சொன்னால் ஜெயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் 10 முறை நான் ஜெயிக்கணும்னா 10 முறை நான் போராட வேண்டும். இங்கே யோசேப்பு என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை விற்று போட்டீர்கள், நீங்கள் அதுக்காக கவலைப்படாதிருங்கள். ஏனென்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருந்ததினாலே நீங்கள் செய்த காரியத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் அது நன்மையாய் மாற்றி கொடுத்தார். எப்படி நன்மையாய் மாற்றினாராம்? ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அவர் அனுப்பினார் என்று சொல்கிறார். 7-8 வசனங்கள். பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் முழுதுக்கும் அவர் என்னை அதிபதியாக வைத்தார். நீங்கள் எனக்கு பிரச்சனையை கொண்டு வந்தீர்கள், ஆனால் அந்த பிரச்சனையை தேவன் நன்மையாய் மாற்றி போட்டார். அந்த நன்மை உங்களுக்காக, எனக்காக, தேசத்துக்காக அது மாற்றி தேவன் மாற்றினார் என்று சொல்லி ஒரு யோசேப்பு சொல்கிறார். இன்றைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இன்றைக்கு ஒரு போராட்டமாக இருக்கலாம், அது எதற்காக என்று சொன்னால் பிற்காலங்களில் நாம் அதை அறிவோம். அது நம்முடைய வாழ்க்கைக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காக தேவன் அதை நடத்தி சென்றார். நாம் அந்த போராட்டத்துக்கு எதிர்கொள்ளாமல், போராட்டத்தின் ஊடாய் போகாமல், ஐயோ எனக்கு சோதனை வேண்டாம் வேண்டாம் திரும்பி போயிட்டோம்னா நம்ம வீட்டிலேயே இருந்த இடத்துலையே அப்படியே தான் நாம் உட்கார்ந்திருப்போம். ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, நீங்கள் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யாராவது ஒருவர் நமக்கு பிரச்சனை நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனை அதற்காக அல்ல, அதை தேவன் நன்மையாய் மாற்றி போடுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம்
நியாயாதிபதிகளுக்கு அடுத்த புத்தகம் ரூத் இரண்டாம் அதிகாரம் பேஜ் நம்பர் 335 ரூத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது அவள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாள் ஆகாரத்திற்காக ஏதோ ஒரு இடங்களிலே போய் வயலிலே பொறுக்கி கொண்டிருக்கிறாள் ஆனால் தேவன் அந்த செயலை பாதுகாப்பாக தன்னுடைய இனத்தானாகிய உறவினனாகிய போவாசனுடைய வயலிலேயே கொண்டு போய் விடுகிறார் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வை இருந்ததினாலே எந்த இடத்திலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த இடத்தை தேவன் கவனமாய் பார்த்து கொண்டே இருக்கிறார் என் பிள்ளை வளர வேண்டும் தேர்ச்சி பெற வேண்டும் அவன் மேன்மை பெற வேண்டும் பலம் பெற வேண்டும் அவன் நன்மையாயிருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும் அதற்காக நான் அவனை சோதனை கூடாய் நடத்தி செல்கிறேன் என்பதை அவர் விளங்க பண்ணுகிறார் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம் எஸ்தர் புத்தகத்தை நம்ம திரும்பி வருவோம் எஸ்தர் புத்தகம் நான்காவது அதிகாரம் எஸ்தர் புத்தகம் 4:14 வாசியுங்கள்628வது பக்கம் பழைய ஏற்பாடு பேஜ் நம்பர் 628 எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம் அவர் மொர்தெக்காய் எஸ்தருக்கு ராஜாத்தியான எஸ்தருக்கு அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டு சுகமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற எஸ்தருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துலேருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமென்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் எஸ்தர் புஸ்தகத்தினுடைய சம்பவத்தை அறிந்தவர்களுக்கு இது இந்த வார்த்தை மிகவும் நன்மையாய் புரியும் புரியும் இந்த உலக பெரிய பிரச்சனை எதனாலே வந்தது தெரியுமா எஸ்தர் எதற்காக இந்த சம்பவம் வருகிறது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் அழித்து போடும்படியாக ராஜா ஒரு முத்திரை போட்டு சீல் வைத்து விட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து விடுகிறார் எல்லா தேசத்தாருக்கும் அத்தனை ஜனங்களுக்கும் அவர்கள் ஒரு எழுத்தை எழுதி ராஜாவுடைய சட்டம் பிறந்து விடுகிறது என்ன சட்டம் யூதர்களை கொலை செய்ய வேண்டும் அனைத்து யூதர்களையும் கொலை செய்ய வேண்டும் ஏன் இந்த தீர்மானம் வந்தது தெரியுமா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்தர் ஸ்டோரி தெரியும் மொர்தெக்காய் தெரியும் ஆமான் தெரியும் அகாஸ்வேரு ராஜா தெரியும் ஆனால் ஏன் யூதர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பிறந்தது தெரியுமா யாருக்கா ஞாபகம் இருக்கா அவர் குட் மார்னிங் சொல்லலையா வணக்கம் சொல்லலை அவ்வளோதான் பிரச்சனை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நம்ம ரோட்டில் போகும்பொழுது சார் குட் மார்னிங் அப்படின்னு அவர் சொல்லலை அது வந்து இவனுக்கு ஒரு எரிச்சலாக இருந்தது எஸ்தர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க எஸ்தர் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அர்மேதாத்துவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாயினை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் ஆனாலும் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெக்காயை பார்த்து நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள் இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெக்காயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள் ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான் ஆனாலும் மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது மொர்தெக்காயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேரு ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெக்காயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் இவர் வந்து வணக்கம் சொல்லலை போகும்பொழுது வரும்பொழுது சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லலை இன்றைக்கி அதில் தான் நிறைய பேர் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்குறது உண்மையாகவே அவனுக்கு குட் மார்னிங் சொல்கிறதில்ல ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து டைம் பார்ப்பாங்க கரெக்டாக இன்னும் 12:01 ஆயிடுச்சு 12:05 முன்னாடி இருக்கு அதனால் 12 மணி வரைக்கும் குட் மார்னிங் தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க
குட் மார்னிங்னா என்னது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நைட்டு குட் மார்னிங் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என்னென்னா ஸ்கூலில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, முதல்ல வந்தால் குட் மார்னிங், போகும்பொழுது குட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நைட்டில் வந்து எடுத்தோன்னே பிரதர் குட் மார்னிங் பிரதர்னா, 8 மணி ஆயிடுச்சுப்பா நைட்டு, இப்போ என்ன குட் மார்னிங், இல்லை பிரதர் முதல்ல உங்களை குட் மார்னிங் தான் சொல்லணும். அப்படியா? எப்படி நாம் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம்? முதல்ல ஒருத்தரை காலையில் பார்க்குறோம், அந்த காலை உங்களுக்கு நன்மையாய் முடியட்டும், ஆசீர்வாதமாய் முடியட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லி குட் மார்னிங் அப்படின்னு அவங்கள வாழ்த்துறோம். இந்த காலை பொழுது உங்களுக்கு நன்மையாக இருக்கட்டும். 12 நெருங்க போகிறது, இன்னும் 1 நிமிஷம் பாக்கி இருக்கு, அதனால் குட் மார்னிங் சொன்னால் தவறு இல்லை அப்படின்னு நியாயப்படுத்துவாங்க. அதல்ல, நீங்கள் சொல்கிறதே வாழ்த்துகிறீர்கள், இந்த காலை பொழுது உங்களுக்கு நன்மையாக இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தரை வாழ்த்துறீங்க. அதுபோல் அவரை வாழ்த்துவதற்காக நாம் ஒருத்தரை கனப்படுத்துகிறோமா, அல்லது மரியாதை நமக்கு வேணும், அல்லது அவரிடத்துலேருந்து ஏதாவது ஒரு நன்மை வேணும், கோச்சிக்கக்கூடாது, யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் பாருங்க, நாளைக்கு எனக்கு ஒரு சைன் போடாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம முகஸ்துதி பார்ப்பதல்ல. முர்தகாய் அவனுக்கு என்ன நான் குட் மார்னிங் சொல்கிறதுன்னு அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் யூதர், அந்த அந்த ஸ்டோரி வேறு, ஸ்டோரி பின்னாடி இருக்குது. இதில் அவர்களுக்கு இந்த கசப்பு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து, முர்தகாயை மாத்திரம் ஏதாவது நான் தண்டனைக்கு உட்படுத்தினால் எனக்கு என்னுடைய மரியாதை என்ன பண்ணுறது? அவன் வணக்கம் சொல்லாததுனால, அவன் மாத்திரமல்ல அவன் சந்ததி முழுக்க, அவன் தேசம் முழுக்க யாரெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்து, அவன் ராஜாவினிடத்தில் போய் ரகசியமாய், அவன் வந்து சாதுரியமாய், 1,000 வெள்ளியை நான் உங்களுக்கு தர்றேன், உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வந்து கொன்று போட்டணும்னு சொன்னோம், ராஜா ரொம்ப சந்தோஷமாக, நீ காசை நீனே வச்சுக்கோ, ஆனால் தேசத்துக்கு எது நன்மையோ நீ அதை செய் என்று சொல்லி அவர் 9வது வசனத்திலும் 19வது வசனத்தில் 13வது வசனத்திலும் நாம் அதை பார்த்து கொள்ள முடியும். அப்படியாக ராஜா ஓகே சொல்லி விடுகிறார். இப்போ ராஜா ஓகே சொன்னதுக்கு பின்பு இவன் ரொம்ப சந்தோஷமாக அங்கு இருக்கிறார். இதை அறிந்ததான முர்தகாய் இப்போ ராஜா அரண்மனையில் இருக்கிற எஸ்தருக்கு அவர் தகவலை அனுப்புகிறார். இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குமா, நீ வந்து ராஜாவுக்கிட்ட போய் கேள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அதில் நிறைய சம்பாஷணை நடக்கிறது. அப்போது ஒரு முறை இப்போ இந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறாங்க, நான் ராஜா கூப்பிடாமல் போனால் ஒருவேளை வந்து என்னை கொன்று போடுவார்களே அப்படின்னு சொன்ன பொழுது தான் இப்போது முர்தகாய் சொல்கிறாரு, நீ அரண்மனைக்கு உள்ளே இருக்கிறதுனாலே வெளியே இருக்கிற யூதர்களை கொன்று போடும் பொழுது உன்னை கொன்று போட மாட்டார்கள் அப்படின்னு நீ நினைத்து கொள்ளாத, உன்னையும் கொன்று போடுவார்கள், நீயும் உன்னுடைய சந்ததியும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரும் எல்லாரும் இறந்து போவார்கள். நீ ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக, நீ தேசத்தாருக்காக உதவி செய்யும்படிக்கு ஒருவேளை நீ இப்பொழுது அப்பேற்பட்ட இடத்துல நீ இருக்கலாம், ஆகவே நீ பயன்படுத்திக்கொள் என்று சொல்கிறார். அவருடைய நம்பிக்கையை நீங்கள் கவனிக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். அதே 4வது அதிகாரம் 14வது வசனத்தை திரும்ப வாசிங்க. கவனிச்சிங்களா? யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் நிச்சயமாக வரும். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் நிச்சயமாக வரும். வேற யாராவது பண்ண போகிறாங்க, ஆனால் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தில் நீ உன்னை பங்கெடுத்துக்கொள் என்று தான் சொல்கிறாரு ஒழிய, ஐயோ அம்மா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி, நீ நல்ல இடத்துல இருக்கிற, மேன்மையான இடத்துல இருக்கிற, நீ நினச்சா அதை சாதிச்சிட முடியும், அதனால எங்களுக்கு எப்படியாவது நீ இறங்கு அப்படின்னு சொல்லி அவர் போய் கெஞ்சி கேட்டு நிற்கலை. வணக்கம் சொல்லாததுக்கு காரணம் இங்கே புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்கிறார், நீ எனக்கு வந்து உதவி செய், என்னுடைய உயிரை காப்பாற்று, நான் உன்னை கெஞ்சவில்லை, என் தேவனை நான் நம்பியிருக்கிறேன், எங்களுக்கு வந்த கஷ்டத்தை தேவன் காப்பாற்றுவார், நாங்கள் எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும், நாங்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவே முத்திரை பண்ணியிருந்தாலும் வி டோன்ட் கேர், தேவன் எங்களை காப்பாற்றுவார், நீ காப்பாற்றுவது உனக்கு நன்மை. அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன் பாருங்க, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? அதான் சொல்கிறோம், இக்கட்டு காலத்திலே நாம் தேவனை நம்பினால் ராஜா வீட்டில் இருக்கக்கூட கதவுகளும் தட்டும், யாராக இருந்தாலும் அதை செய்வார்கள். இதில் இந்த அம்மா உடனே போய் ராஜாவினிடத்தில் போய் அவங்கள்ட்ட வந்து ஒரு பர்மிஷனை கேட்குறாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. ராஜா என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா ராஜாவையும் யார்
இந்த வணக்கம் செய்யாததனாலே கோபப்பட்டு இந்த தீர்மானத்தை ஏற்பாடு செய்து யூதர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்தானோ அந்த ஆமானும் ராஜாவும் இரண்டு பேரையும் இந்த அம்மா விருந்து விருந்துக்கு கூப்பிடுறாங்க. இவர் உடனே சந்தோஷமாக வீட்டுக்கு வர்றார், அந்த விருந்தில் கலந்து கொள்கிறார். ரொம்ப சந்தோஷமாக அதில் இருந்து அவர் வந்து வீட்டுக்கு திரும்பி போகிறார். 6:10 பாருங்கள், எஸ்தர் 6:10. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாக நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய். ஓகே, இது இது வேற ஒரு சம்பவம். நம்ம வந்து எந்த முர்தெகாய்க்கு ஆமான் விரோதமாக இருந்தானோ அந்த முர்தெகாயை ஆமான் கையிலேயே கணத்தை செலுத்தும்படியான ஒரு சம்பவம் தான் நம்ம 6:10-12 நம்ம பார்க்க முடிகிறது. 7 நாம் வரும்பொழுது, 7 வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. 7:4-10 முடிய நம்ம கவனிக்கும் பொழுது அங்கே சம்பவம், ஒரு விசேஷமான ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னை எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டுகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பதாக அந்த ஆமானை குறித்து எஸ்தர் ராஜாத்தி வெளியே சொல்லுகிறாள். சொல்லும் பொழுது இந்த ஆமானுக்கு பயம் கொடுத்து போனது, நடுநடுங்கி போனான். நடுநடுங்கி, ஐயோ, பார்ட்டி நினச்சி நம்ம சந்தோஷமாய் வந்தோமே, ஆனால் இப்படி ஆகி போனது. அந்த வீட்டுக்கு அவருடைய மனைவி ஆமான் வந்து என்ன சொல்கிறாரு, தன்னுடைய முதல் பார்ட்டியிலே ராஜா ஆமானையும் கூப்பிட்டு எஸ்தரோடு விருந்து பண்ணின பொழுது இந்த அம்மா வீட்டில் போய், இந்த ஆமான் தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு பெருமை பாராட்டி கொள்கிறார். பார்த்தியா, ராஜா வந்து என்னை விருந்துக்கு கூப்பிட்டார், வேறு யாரையும் கூப்பிடலை, நான் மாத்திரம்தான் அந்த விருந்தில் கலந்துக்கிட்டேன். இவ்வளோ பெரிய ஜனத்தில் எவ்வளோ உயரத்தில் நான் இருக்கேன் தெரியுமா அப்படின்ன உடனே இந்த வீட்டுக்காரர்கள் அந்த அம்மா மனைவி என்ன சொல்கிறாங்க, வணக்கம் சொல்லாமல் ஒருத்தர் இருந்தான் பார்த்தியா, நீ அவனை தூக்கில் போய் கொலை பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கு முன்னாடி 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வை, அதில் நீ தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சந்தோஷமாக அந்த மரத்தை ரெடி பண்ணி வைக்கிறார். மறுநாள் 2வது முறை பார்ட்டிக்காக எஸ்தர் ராஜாவினிடத்துலையும் ஆமானையும் கூப்பிடுகிறார்கள். 2வது நாளும் அந்த பார்ட்டி நடக்கிறது. அந்த பார்ட்டியில் இப்போ ராஜா கேட்குறார், உனக்கு என்னம்மா விண்ணப்பம், நீ என்னத்துக்கு எங்களை என்ன தேடி வருகிறாய் கேட்ட பொழுது இந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாய் நாங்கள் விற்கப்பட்டு போனோம், ஒரு சத்துரு இப்படி செய்திருக்கிறான் அப்படின்ன உடனே ராஜா கேட்குறாரு, யார் இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன்? 5வது வசனம், 7:5. அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தி ஆகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைங்கனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா பயங்கர கோபம் கொண்டு அவன் அந்த இடத்துல நடந்து போக ஆரம்பிக்கிறான். 7வது வசனம், ராஜா உக்கிரத்தோடு திராட்சை ரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதை ஆமான் கண்டு ராஜாத்தியாய் எஸ்ஆர் இடத்துல தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, ராஜா எழுந்து பயங்கர கோபமாக ஆமானா இப்படி செய்தான் என்று சொல்லி தோட்டத்தில் நடந்து போகிறாரு. இந்த மனுஷன் அந்த நேரத்தில் எப்படியாவது ராஜாத்தி கையில் காலில் விழுந்து காப்பாற்றிடலாம், உயிருக்காக போராடலன்னு சொல்லி அவர் போய் அங்கே கெஞ்சுகிற வேளையில் அவன் ஐயோன்னு கதறி விழுந்து அந்த அம்மா மெத்தையிலேயே விழுந்திருக்கிறார் போல இருக்கு. அதை ராஜா திரும்பி வரும் பொழுது பார்க்குறான், நான் இருக்கும் பொழுது என்னுடைய ராஜாத்தி மெத்தையில் நீ படுத்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க. 8வது வசனம், ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாற்றப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். ராஜா சொன்ன அந்த மாத்திரத்திலே கூடியிருந்தவங்களுக்கெல்லாம் புரிந்துருச்சு, இவன் அவ்வளோதான், இவன் கதை கந்தல்னு துணியை எடுத்து அவன் மூஞ்சில் போட்டுட்டாங்க. துணியை மூஞ்சில் போட்டால் என்ன அர்த்தம், இனிமேல் அவன் செத்து போனான்னு அர்த்தம். அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறார். 9வது வசனத்தில் அற்போனோ அப்படிங்கிற ஒருவன் என்ன சொல்கிறான், ராஜாவே, முர்தெகாயை வந்து கொலை செய்யணும்னு அவன் வீட்டில் 50 முழம் அடியில் ஒரு
கம்ப நட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஞாபகப்படுத்தி கொடுக்குறார். அப்போ ராஜா அந்த நேரத்தில் இதை கொண்டு போய் அவனை அதில் கொண்டு போய் போடுன்னு சொல்லி இதே ஆமானை அந்த இடத்துல தூக்கி போடுகிறார்கள். அது மாத்திரமல்ல முருதக்காவையும் அந்த ஜனங்களுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு ரிவார்டு சந்தானம் கொடுக்கப்படுகிறது. எட்டாவது வசனம், எட்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். முருதக்காய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை முருதக்காய்க்கு கொடுத்தான். எஸ்தர் முருதக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். எந்த மனிதனாலே இக்கட்டு வந்தது, எந்த மனிதனாலே கொலை செய்யப்படுவதற்கு மோதிரத்தினாலே சீல் வைக்கப்பட்டது, எந்த மனிதனாலே உலகத்து ஊரில் இருக்கக்கூடிய ராஜாங்கத்தில் இருக்கிற அத்தனை யூதர்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதே மனிதன் கையினாலே அதே மனிதனுடைய வீட்டிலே இப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் அதை உரிமை கொண்டாடுகிறாள். அந்த மோதிரத்தை முருதக்காயினுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது முருதக்காய் எல்லா ஜனங்களுக்கும் பதினைந்தாவது வசனத்திலே அதை கேன்சல் செய்து அடுத்து விண்ணப்பத்தை எழுதி அனுப்புகிறார். அப்பேற்பட்ட ஒரு கிருபை தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டு. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட இக்கட்டுகளிலும் நாம் கவலையற்று இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிற்காலங்களிலே இது நன்மைக்காக என்பதை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிலமோன் புத்தகம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலமோன் பக்கம் 297 பதினைந்தாவது வசனம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். இவன் ஓடி போனதும் விலகி போனதும் பிரிந்து போனதும் அவன் தன்னுடைய எஜமானை விட்டு விலகி போனது இப்பொழுது அவன் சகோதரனாய் மாறுவதற்காக அந்த காரியம் நடைபெற்றது என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் கஷ்டப்படலாம், இன்றைக்கு நாம் போராட்டத்தில் இருக்கலாம், இன்றைக்கு நாம் வேதனைப்படலாம், இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் அவை அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் அது நன்மைக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:26-33 நாம் ஒரு பெரிய ஒரு தலைப்பை நாம் காண முடியும். அவைகளிலே இயேசு கிறிஸ்து மிக நன்மையாய், மிக அதிகமாய், சந்தோஷமாய், கவலையை குறித்து அவர் எவ்வளவு விஸ்தாரமாய் அதை பேசுகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டுகளிலும் நாம் நிச்சயமாய் அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு நாளும் நாம் தோண்டு விடாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்திருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்மையாக எல்லா நன்மையோ தீமையோ கஷ்டமோ வியாகுலமோ ஒரு நாளும் நாம் துவண்டு போவதல்ல. எல்லாம் நன்மைக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி எந்த சூழ்நிலைகளிலும் நாம் அவரையே பற்றி கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சிறிய பாடலை பாடி கண்களை மூடி நாம் செவிப்போம். யாருமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கண்களை மூடி அருமையான ஒரு பாடலை நாம் பாடி ஜபத்துக்குள்ளாய் கடந்து வருவோம். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, கார் இருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் என்று சொல்லி நாம் அந்த சரணத்தை பாடுவோம். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண் நான் அனுதினம் நீர் வணைந்திடுமே, குயவன் கையில்
குயவன் கையிலே களிமண்ணாக நாம் இருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய